கணேசா, உனக்கு கல்யாணம் ஆனமே அம்பாளை வேண்டிட்டு சுமங்கலிகளுக்கு எல்லாம் ரவிக்க துண்டை வச்சு கொடுத்து காலைல விழுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்கம்மா, இந்தாங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. நடக்கும். நீ கவலைப்படாத, உனக்கு இம்மிடியா கல்யாணம் நடக்கும். பஞ்சவரணம், சும்மா சொல்லக்கூடாதடா. இந்த மரத்துக்கு உண்மையிலே ஒரு மகிமை இருக்குடா. ஐயர் சொல்ற மாதிரி எனக்கு இங்கே செட்டில் ஆயிடுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்ற, அங்க பாருடா, ரொம்ப நேரமா அங்கதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த கழுத்தை பாருடா. ஓ, கழுத்தா? நான் இன்னும் கழுத்துக்கே வரல, சொல்லு. இந்த மாதிரி கழுத்துடைய பெண்கள் சாமுந்திரிகா லட்சணம் படி கட்டுன புருஷன் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க. கவலைப்படாத அம்மா, உங்களை பார்த்தா சாட்சாத் அந்த அம்மனை பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன பார்த்த? அசிங்கமா இருக்கு. நீங்களும் என் ஃப்ரெண்டு மாதிரியே கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக சீட்டை கட்டுறீங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிற பெருந்தன்மையான முடிவுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு இங்க, வாசல் எங்க? ரெண்டு ஒரே இடத்துல தான். குடும்ப பாரு, உங்களை எப்ப பாக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தா என்ன பாக்கலாங்க. அங்கதான் உங்க வீடா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என் புருஷனை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரோட ஓடி போறதுக்காக இந்த சீட்டையே கட்டினேன். நான் நல்லபடியா ஒண்ணுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பஞ்சவரணா, பஞ்சவரணா, என்ன முதலாளி வண்டி கடையில என்ன பண்ற? ஒரு நட்டை டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரமாவா? நட்டு சிறுசு, போல்ட் பெருசு, அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. நான் எவ்வளவு சீக்கிரம் பண்ண பார். வெளியே வாடா. முண்டா? என்ன முண்டா வருது? நான் இங்க இருக்க முதலாளி. ஏண்டா டம்மி இங்க உள்ள விட்டுட்டு நீ என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணல. உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக டம்மி இங்க சொருகிட்டு தம் அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கேன். திருப்பதி மலை வாசா வெங்கடேசா. வர்றான் வர்றான் வர்றான். அப்படியே முதலாளி, இஷ்டத்துக்கு ஊரை சுத்திட்டு வர காலி பசங்களுக்கு என் கடையில வேலை இல்ல. கிளம்பு முதலாளி. முதலாளி அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. எனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு நான் திருப்பதிக்கு போயிருந்தேன். திரும்பி வரப்போ பஸ்ஸே கிடைக்கல. கால்நடையா நடந்தே வந்தேன் முதலாளி. திருப்பதில இருந்து நடந்தேவா வந்த? ஆமா முதலாளி. ரூட்டு போட்டு தப்பிக்கிறான், ரூட்டு போட்டு முதலாளி. திருப்பதியில லட்டு செய்யற இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் முதலாளி. உங்களுக்கு லட்டு பிடிக்கும்னு சொல்லி கியூல இருந்து லட்டு வாங்கிட்டு வந்தேன். எங்க லட்டே காணும்? இதா இருக்கு, இந்தாங்க. திருப்பதியில இந்த மாதிரி சின்ன சைஸ் லட்டா? திருப்பதியில என்ன சின்ன சின்ன பசங்களை விட்டா லட்டு பிடிக்கிறாங்க? நானும் கேட்டேனே, பட்ஜெட் எதிரொலி காரணமா லட்டு சைஸ் சின்னதாக்கிட்டாங்களா? பொய் சொல்றான், பொய் சொல்றான். சும்மாடா, பெருமாள் விஷயத்துல எவனுமே பொய் சொல்ல மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டின இந்த வாயா இப்படி மாத்தி பேசுது? இந்த வாய்க்கு இந்த லட்டு தேவையில்லை. அவன் கிடக்குறான் டம்மியா போட்டு தம் அடிக்கிற பையன். கணேசா, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு முதலாளி. பெருமாள் கண்ணை திறந்துட்டார் முதலாளி. முதலாளி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலாளி. என் கல்யாணத்துக்கு நீ தான் முதல் முதல் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நான் ஐயோன் பார்க்கிட்டேன். அறிவு கட்ட முண்டா, நம்ம தங்கராஜ் கிட்ட கடனா வாங்கணுமே, அந்த பணம் கொண்டு போய் கொடுத்துடா போ. ராம் ராம், ராம் ராம், ஹரே ராம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க முதலாளி கொடுத்து அனுப்ப பணம் வந்து சேர்ந்தது. அதுக்கு உண்டான சாருக்கு இந்த பெட்டில இருக்கு. இந்தாங்க. நல்ல காரியம் பண்ணப்ப ஏண்டா இப்படி தும்புற? உன் மூக்க ஒன்றாக்கிடுவேன். இந்தாங்க பாத்துக்குங்க. கோழி முட்டை போட்டுடுச்சுன்னு உங்க முதலாளிக்கு போன் பண்ணுங்க. சார், தங்கராஜ் சார், சார் ஒரு 5 நிமிஷம் ஒழிஞ்சுக்கிறேன் சார். யாராவது கேட்டா இல்லைன்னு சொல்லிடுங்க சார். ஏன்பா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் சார். சார் சரி, போய் ஒழிஞ்சுக்கோ. என்ன பயமுறுத்திட்டு போறோம்? இன்ஸ்பெக்டர்யா, ஏன் இப்படி மேமுச்சு கிமுச்சு வாங்க ஓடி வரீங்க? ஒருத்தனை தேடி ஓடி வந்தா அதுல ஒரு இழப்பு. ஐயோ, உங்க வயசுக்கு மூச்சு விடுறதே ஆச்சரியம். இல்ல வேகமா ஓடி வரலாமா? வாங்க அப்படி உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தீங்க. உட்காரட்டா? ஆனா எங்க உட்கார்ந்தா என்ன? வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கடைசியா ஒரு தடவை நம்ம வீட்டுல உட்காரட்டும். இன்ஸ்பெக்டர் ஐயா, வாங்க. மெதுவா மெதுவா பாருங்க. ஏத்து குத்துது, வீசுறேன். தொப்பியால வீசக்கூடாதா? இருங்க, நான் பேசுறேன். சும்மா இருங்க, நம்ம என்ன திருட்டு தொழிலா பண்றோம்? வீசப்படாது. சார், ரோட்ல ஒருத்தன் உனக்கு போயிட்டு இருந்தான்.
இந்த மாசம் எந்த கேஸுமே பிடிக்கலையே, அதையாவது பிடிப்போம் அவரை விரட்டினேன். நமக்கு டேக் அவுட் ஓடனானா அதனாலதான் இழப்பு. அவளை பிடிக்கிறதால உனக்கு என்ன லாபம்? 5 பத்து கிடைக்கும்ல சார். நமக்கு 6 பொட்ட பிள்ளைங்க. மூத்த பொண்ணுக்கு 50 சவரம் கேட்கறான், 2வது பொண்ணுக்கு 40 சவரம் கேட்கறான், 3வது பொண்ணுக்கு கொஞ்சம் அவலசனங்கிற மாதிரி அவங்க அம்மா மாதிரி 60 சவரம் கேட்கறான். எப்படி கூட்டு கழிச்சாலும் 200 சவரனுக்கு மேல தேவைப்படுதுங்க. அதிகமா ஏன் இந்த பொட்டி நிறைய தங்க இருந்தா கூட எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. இந்த பெட்டியா முதலாளி கொண்டுட்டு ஓடியா முதலாளி? இப்ப தானா நீ புத்திசாலியா இன்ஸ்பெக்டர் ஐயா? அங்க பாத்தீங்களா ஒருத்தன் சூப்பரா உணவு போயிட்டு இருக்கான். இந்த தடவை கண்டிப்பா புடிச்சிருவேன். டேய் நில்றா, கத்தாதீங்க, பாதியில நிறுத்தி விட மாட்டேன், விடாதீங்க. இருவர டேய் கணேஷ் வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா. வண்டி வாங்க கடனுக்கு இந்த மாசம் தவணை முதலாளி உங்ககிட்ட குடுத்துட்டு இருக்கல. என்ன வர வர கும்பல் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பொழுது முடிஞ்சும் பொழுது போல இந்த மாலஞ்சியோட தொல்லை தாங்க முடியல. எங்கேயாவது கொண்டு போய் காரை இடிக்க வேண்டியது. வரவங்களுக்கு எல்லாம் நான் மெசேஜ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஐயாவுக்கு என்ன கடை? அலுமினிய பாத்திர கடைங்க. அலுமினிய பாத்திர கடைக்கும் ஆஸ்டின் காருக்கும் என்ன சம்பந்தம்? என்னமா வண்டி கடைக்குள்ளேயே பூந்துருச்சுமா? ஏமா கார ரோட்ல ஓட்டாம கடைக்குள்ளேயா ஓட்டுறது? அறிவு இருக்கா அவனுக்கு? இப்பதான் ரோட்ல ஜனங்களா நடக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அவன் எங்க கார் ஓட்டுவா? அதான் கடைக்குள்ள ஓட்டிருக்கா. என்ன வேணுங்கிற? சாமான் பூரா நசுங்கி போச்சுங்க. நஷ்டா 1500 ரூபாய் கொடுங்கய்யா. சாமான் நசுங்கி போனதுக்கு 1500 ரூபாயா? ஆமாங்க. ஆமா காரு கடைக்குள்ள நுழைஞ்சப்போ நீ எங்க போயிருந்த? நல்ல வேலைங்க, நான் பக்கத்தெருவில் ஒரு ஆளை பாக்கறதுக்கா போயிருந்தேன். என்ன தேவையோ பிரிச்சு எடுத்துக்கோங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கணும்னா நான் ஓனர் சிசா இருந்திருக்கணும். உலகத்திலேயே பெரிய பணக்காரன் அவனை மாதிரி ஆகணும் தான் நானும் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன். ஆனா என் பொண்ணு என் சொத்தை எல்லாம் சீரழிச்சிருவா போல இருடா. குழந்தைங்க தான் அப்படித்தான் இருக்கும். அதானே நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கல, அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹேமாவுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். ஏன் அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? அவளுக்கு போன வாரம் தான் குழந்தை பிறந்தது, அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல வேலைடா, அப்படி எதுவும் பண்ணி வைக்காம இப்படி ஏதோ ஆக்சிடென்ட் அது இதுன்னு பண்றானே, அது வரைக்கும் நீ சந்தோஷப்படு. அப்பா பா பா பா, நாளைக்கு ஒரே ஒரு நாள் பா, உங்க வண்டி வேணும்பா. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் போறோம். ரொம்ப ஜாக்கிரதையா உங்க வண்டியை கொண்டு போய், ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு வந்துடுறேன் ப்ளீஸ் பா. அதுதான் நடக்காது. நான் சனிக்கிழமை சனிக்கிழமை புனுகு சுவாமிகள் ஆசிரமத்துக்கு போயிட்டு திங்கட்கிழமை காலையில தான் வருவேன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்புறம் ஏன் கேக்குறேன்? ஏண்டா திருவிடையே, நானும் ரொம்ப நாளா உன கேட்கணும் கேட்க நினைச்சிட்டு இருக்கேன். யாருடா அந்த புனுகு சாமி? பெரிய மகான், புள்ள படுக்க மேல ஒரு சைடா சாஞ்சுக்கிட்டு 30 வருஷம் தவ செஞ்சவர். கடைசி அவர் கபாலம் வெடிச்சு உயிர் வெளியே போன உடனே அது பச்சியா மாறிடுச்சான். இப்ப கூட சனி ஞாயிறுல அவர் பச்சை ரூபத்துல வந்து பக்தர்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு. என்ன ஒரு வாரம் கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போலாம், ஆனா அவர் நிர்வாண சுவாமி ஆச்சே. இப்பதான் பச்சையா மாறிட்டாரு. பச்சையும் நிர்வாணமா தானே வந்து போகுது. ஆமல்ல, சரி சரி நீயே போயிட்டு வா, நீ யாவது டிரெஸ் போட்டுக்கிட்டு போ. தக்கு நிறுத்திட்ட என்ன அம்பன் விட்டு போற? நான் சொல்ல அந்த பொண்ணு சர்ச்சுக்குள்ள போயிட்டு கடா. கடைசியில அவ கிறிஸ்துவ பொண்ணா? ஆரம்பத்துல இருந்தே அவ கிறிஸ்துவ பொண்ணா தாண்டா இருப்பா. டேய் அவ கிறிஸ்டியனா இருந்தானே முஸ்லீமா இருந்தானே? உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஸ்ட்ரைட்டா லவ் பண்ற. கரெக்ட். நான் எப்படி கிறிஸ்துவ மாதிரி நடிச்சு அந்த பொண்ணோட நெஞ்ச தொடர? இது கோவில் பட்ட பகல அதெல்லாம் பண்ண கூடாதுடா. டேய் நீ அவ நெஞ்ச தொடறதுக்கு முன்னாடி நான் உன் நெத்திய தொட்டு அழிச்சிடுற. என்ன பாரு, என்ன பிள்ளையார் கோயிலா? கிறிஸ்தவ கோயில். இயேசுவே, எங்க கணேசனுக்கு பிடிச்சமான பொண்ணு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உனக்கு 108 தேங்காய் விடல போடுறேன். தேங்காயா? மெழுகுவர்த்தி எத்தனை வேண்டிக்க?
டிரைவர் காணுமே. சரி, இங்க எங்க டீ சாப்பிட போயிருப்பா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீரு சர்வேஸ்வரனுக்கு தோற்றம். நீங்க இந்த சச்சா, நானும் இதே சச்சி தான். ஆமாங்க, பை த வே, ஹி இஸ் மரியாதாஸ் ஜீசஸ், ட்ரூ கிறிஸ்டியன் ஜீசஸ். சம்பந்தமே இல்லாம திடீர்னு பல்லு வலிக்குது. ரொம்ப பிரமாதம்டா. எதை சொல்றேன்? நான் இந்த இந்த ரெண்டு ரெண்டு கண்ணை சொல்றேன். இந்த மாதிரி கண்ணு இருக்கிறவங்க சாமுந்திரி கலெக்ஷன் படி புருஷன் விட்டு பிரியவே மாட்டாங்க. மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் மேடம், நீங்க தினம் தினம் இந்த சர்ச்சுக்கு வருவீங்களா இல்ல சண்டே மட்டும் தான் வருவீங்களா? லுக் மிஸ்டர், என் பேர் மாலதி, நான் ஹிந்து. என் ஃப்ரெண்ட் மேரியோட சர்ச்சுக்கு வந்தேன். உன்னை சிறப்பாக அடிக்கணும்டா. புத்தகத்தில் போட்ட மாதிரி கரெக்டா இருக்கு. என்ன அப்படி கட்டிட்டீங்க? வயல் வரப்பு, தோட்டம், தொடர்பு எல்லாம் எக்கச்சக்கதா இருக்கு. யானைய நாலு இருக்கு. எப்படி அதுங்களை கட்டி தீனி போடுறாரு? பொம்மை யானைக்கு யாருமே தீனி போட முடியும்? பொம்மை யானையா? ஏயா, வய வரப்பெல்லாம் ஒரிஜினல் தானே? அதெல்லாம் ஒரிஜினல் தாங்க. பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னும் பண்ணல. கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் தான் பிசினஸ் ஏதாவது பண்ணலாம்னு இருக்காரு. ஆனா ஒண்ணு என்ன, மாப்பிள சாமிநாதனுக்கு வயசு 62. ஏயா, அந்த சாமிநாதன் அப்பன் பேர் சந்தான கிருஷ்ணன் தானே? அவன் எப்படி பாட்டி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியுமா? அறிவு கட்டவன அந்த சாமிநாதன் எங்க கூட படிச்சவன்டா. என்னையே பொண்ணு கேட்டு வந்தா அவன் மூஞ்சி மோகாலகத்தின் சைக்கிள்னு நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவனுக்கு என் பேத்தியா ஓங்கி குடுத்தேன். விச்சாருக்கு ரெண்டு பல ஆகாசத்துல பறக்கும். நான் எல்லா விஷயத்தையும் விளையாட்டா இருப்பேன், ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கலரா இருப்பேன். கல்யாணம்னு வந்துச்சுன்னா என்னுடைய அந்தஸ்து கௌரவத்துக்கு ஏத்த மாப்பிள்ளையா வரணும். அதை நினைவுல வச்சுக்கிட்டு போய் தேடு. கோபப்படாதீங்க. உன்னை ஏறிந்தால், நீ உன்னை ஏறிந்தால் எனக்கு பால் ஊத்துனடா. இங்க கூட சேர்ந்தாலே இந்த கதிதான். என் வயிற்றுல பால் வாத்தேன்னு சொன்னேன். சரி, இந்த இடத்துல வண்டி இருப்பாரு, போய் பாத்துட்டு வா. முதலாளி, இன்னைக்கு எனக்கு ஆஃப். போன வாரமே உங்ககிட்ட ஆஃப் கேட்டா, நீங்க எனக்கு ஆஃப் அடிச்சு. சரி, நாளைக்கு எடுத்து வேண்டா. முதலாளி, இந்த சொக்கா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேண்ட் நல்லா இருக்கு. முதலாளி, உங்ககிட்ட தெரியும். முதலாளி, இந்த சொக்கா பேண்டோட போனா ஏதாவது படியுமா? ஆமா, நான் மாமா ஆயிடுவேன். நான் முதலாளிடா. முதலாளி போய் பாரு.
வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. நான் தான் மாலதியோட அப்பா. நான் மாலதியோட பாட்டி. சார், உங்க பொண்ணு வந்து. கரெக்ட். நான் தான் என் பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன், உங்களை வர சொல்லி. பரவாயில்லடா, என் பேச்சு சரியான ஜோடியை தான் செலக்ட் பண்ணிருக்கா. வாங்க மாப்பிள்ள, உட்கார்ந்து பேசுவோம். என்ன சார், என்ன போய் மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுறீங்க? மாப்பிள்ளை மாப்பிள்ளன்னு கூப்பிடாம பின்ன டூப்ளேனா கூப்பிடுவாங்க. மாப்பிள்ளன்னு கூப்பிட்டவொன்னு வெக்கண்டா. என் பேத்திய லவ் பண்ணும்போது எங்க போச்சா வெக்கம்? பேத்தியா? இந்த இருக்கல எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டா. ஒரிஜினலையே பாத்துட்டீங்க. போட்டோவில் என்ன புதுசா? அதானே, உட்காருங்க. நீங்க என்னடா முகத்தை பார்த்தாலே தெரியுதே பெரிய எடுத்து விட்டு பிள்ளைதான்னு. இவர் மட்டும் தென்காசியா இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஏ மாப்பிள்ள, உங்களுக்கு எந்த ஊரு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க? நான் தென்காசிதான். ஐயோ, தென்காசியா? தென்காசியா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, தென்காசியில எந்த இடம்? அங்க ஒரு கோவில் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. ஆமா, பெரிய கோட்டை மாதிரி வீடு இருக்கு. அதான் எங்க வீடு. அது ராவுத்தர் வீடாச்சே. ஆமாமா, அது வந்து அப்பாவும் ராவுத்தரோட பாப்பாவும் பாப்பா கடத்துல ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு பாப்பா மேல பிரியம், பாப்பாவுக்கு அப்பா மேல பிரியம். அப்பா சொல்றது பாப்பா திட்ட மாட்டாரு, பாப்பா சொல்றது அப்பா திட்ட மாட்டாரு. அப்பா பாப்பா வாதும் பாப்பல. அப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு தான். ஆனா ஒண்ணு, அந்தஸ்துல நீங்க எங்களுக்கு சமமா இருக்கணும். அதெல்லாம் இருப்பா. நீங்க தினசரி 5000-10000 ரூபாய் செலவு பண்ற தகுதி உங்களுக்கு. ஆமா. எது? என் பொண்ணு காரை கொண்டு போய் எங்கேயாவது மோதிடுவா. நஷ்டம் யாரு கொடுக்கறது? அதுக்கு என்னங்க டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணிடலாங்க. அவன் மனசுல ஓலாசிஸோட மகன் ஒரு நினைப்பு. சித்தப்பா, கணேசா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் எப்பவுமே ராஜா. சித்தப்பா, நீங்க வந்தது ரொம்ப நல்லா போச்சு சித்தப்பா. ஒரு குட் நியூஸ், எனக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கு. ஐசா லக்கடி பங்கி டக்கர், நான் வந்துட்டேன்ல கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடுவோம். பொண்ணு யாரு? இதோ இந்த பொண்ணு தான், பேரு மாலதி. ஓகே ஓகே, அருமையான செலக்ஷன்டா. சும்மா சாணம் புச்ச கத்தி மாதிரி பழம் பழனி இருக்கா. போங்க சித்தப்பா, சாண பானன்னு சொல்லிக்கிட்டு பெட்டியை கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்த பொட்டிய மட்டும் நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். இதுலதான் என் மொத்த சொத்தே இருக்குது. இப்படி பெட்டி இல்லையா? அவ்வளவு உழப்பம் இதுல தாண்டா அடங்கி இருக்குது. எனக்கு இருக்கிற ஒரே உறவு கணேசன் தான். அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் நான் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருந்துட்டு போறேன். என்னடா சொல்ற கணேசா? அதெல்லாம் ஓகே சித்தப்பா, ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதே. என்னடா வந்ததும் வராதுமா சிக்கல் விக்கல் நிக்கிட்டு? இல்ல, எங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவரோட அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இடத்துலதான் என்னை கட்டி கொடுப்பேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. சித்தப்பா, இவங்க அப்பா கிட்ட நான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் போய் சொல்லி நம்ப வச்சிட்டேன். இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா எங்க கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. அட நீ ஒண்ணுமா, ரெண்டு பேரும் எங்கயாவது ஓடி போய் கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதா? ஐயோ, அது என்னால முடியாதுங்க. ஏமா, கால் அடிபட்டுதா? அது இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பாவோட முழு சம்பவத்தோட தான் பண்ணிக்குவேன்னு எங்க பாட்டி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளவுதானே? உங்க கல்யாணத்தை முன்னின்னு நான் நடத்தி வைக்கிறேன். துபாயில என்னோட அந்தஸ்து என்ன தெரியுமா? அவ்வளவு கோடி சொன்ன என்னோட ஃப்ரெண்டு. என்ன மாதிரி அங்க போய் பிசினஸ் பண்ணி பேர் வாங்கணும் ஒருத்தரும் கிடையாது. ஒனாசிஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ, நான் கேள்விப்பட்டிருக்கேனே. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் ஒனாசிஸ், அவர் மாதிரியே வரணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஒனாசிஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. ஒனாசிஸ் இருக்கான, நான் நில்லுன்னா நிப்பா, குனின்னா குனிவா, நிமிருன்னா நிமிருவா, உக்காருன்னா உக்காருவா. பிசினஸ்ல அவன் குடுமைய என் கையில தான். சித்தப்பா, அவர் குடுமைய வச்சிருப்பாரா? சம்டைம்ஸ். ஏம்மா, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? பேக தோற, வலது பக்கம் கைய விடு, அங்க ஒரு போட்டோ இருக்கும் பாரு, உருவு. அவன் தான் உணர்ந்து அவன் போட்டுக்கிட்டு இவர்தான். Get the bomb! Mom, you're really great! Thank you!